Dear students, cheerful welcome to 7th standard English, Unit 3, Supplementary Story, Taking the Bully by the Horns. Students, in this session, we are going to study a supplementary story. This story tells about bullying, which makes others feeling hurt, and also how to stop that type of attitude. Students, in the session, number Taking the Bully by the Horns அப்படின்ற ஒரு ஸ்டோரி படிக்க போகிறோம். இந்த ஸ்டோரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அடுத்தவங்களை கேலியாவோ கிண்டலாவோ பேசுறது அவங்கள எப்படி மனசளவில் கஷ்டப்படுத்தும், அந்த ஆட்டிடியூடை எப்படி நம்ம நிறுத்திக்கிறது அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஸ்டோரி சில்ட்ரன். டேக்கிங் த புல்லி பை த ஹார்ன்ஸ். மீனா, அனு அண்ட் அஜய் ஆர் இன் கிளாஸ் 7. அனு இஸ் த ஷார்ட்டஸ்ட் in their class and Ajay is always making fun of her height. He calls her by nicknames which draw attention to her size and is constantly patting her on the head to show how short she is. Anu, already self-conscious, feels hurt but she doesn't say anything. Meena sometimes laughs with Ajay when he is mocking Anu, but she also feels sorry for her. இப்போ மீனா, அனு, அஜய் மூணு பேரும் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. கிளாஸ்லேயே அனு தான் ரொம்ப குட்டையான கேர்ளாக இருக்கிறா. ஸோ அதனால் அஜய் என்ன பண்ணுறான், எப்பொழுதுமே அவளை ஹைட்டை மென்ஷன் பண்ணுறது மாதிரி கேலியான பேச்சுக்களை சொல்லி நிக்நேமை சொல்லி கூப்பிடுறான். அவள் தலையில் எப்போதும் தட்டிகிட்டே இருக்கிறான். அனுவும் எப்பொழுதுமே செல்ஃப் கான்ஷியஸான கேர்ள், அதனால் அவன் ரொம்ப கவலைப்படுறான். இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்கிறதில்ல. மீனாவும் சில நேரங்களில் அஜய் கூட சேர்ந்து அஜய் கிண்டல் பண்ணும்போது சேர்ந்து சிரிக்கிறான். ஆனால் அவளும் கூட அனுவுக்காக கவலைப்படுறான். While growing up, it is common for children to tease each other. But when someone purposely makes fun of another or forces them to do things, even if they make it clear they don't want to, it is called bullying. குழந்தைங்க வளரும்போது ஒருத்தர் ஒருத்தர் கேலி பண்ணிக்கிறதும் கிண்டல் பண்ணிக்கிறதும் நார்மலான ஒன்று தான். ஆனால் ஒரு சிலர் அடுத்தவங்களை கேலி பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளோடு அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையே அவங்கள கட்டாயப்படுத்தி செய்ய சொல்கிறதுன்றது தான் bullying. Bullying means teasing others. Like to have fun together with friends. Sometimes we may even want to do some things only because our friends are doing them, even if we know it will get us into trouble or is wrong. For example, Meena knows that Anu feels hurt when Ajay teases her, but she does not want to say anything because she is Ajay's friend and does not want to upset him. Ajay knows that Anu is upset but continues to bully her because it gives him a feeling of control. Also, he enjoys the attention he is getting from others who love instead of telling him to stop. நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அடுத்தவங்களை ஜாலியாக கிண்டல் பண்ணுறதுன்றது பிடிக்கும். சில நேரங்களில் நம்மளுக்கே தெரியும், அதாவது இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதுன்றது அடுத்தவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இது பெரிய பிரச்சனைகளில் கொண்டு வந்து விடணும் தெரிஞ்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம கிண்டல் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அவனுக்கு அஜய் கிண்டல் பண்ணுறதுனால அனு ஹர்ட் ஆகிறா கவலைப்படுறா அப்படின்னு தெரிஞ்சாலும், அவள் அஜயோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அஜய் அப்செட் பண்ணக்கூடாதுன்றதுனால அவள் அஜய் கிட்ட எதுவுமே சொல்கிறது கிடையாது. இப்போ அஜய்க்கும் தெரியும் அனு ரொம்ப கவலைப்படுறான்னு. இருந்தாலும் அவனுக்கு அது ஒரு விதமான சந்தோஷத்தையும் அடுத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறதுனால அவன் தொடர்ந்து அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். But is making someone feel unhappy about themselves a sign of strength? Actually, children who bully others tend to have a low opinion about themselves. This means that there may be things about themselves that they don't like or feel ashamed about. They therefore want to humiliate or put another person down in order to feel better about who they are. They think they will fit in with the crowd if they show up another's difference, even if it means picking on the other person.
ஆக்சுவலி குழந்தைங்க யாரை கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றின குறைவான மதிப்பீடுகளை வச்சுருக்கிறாங்க. இது எதை சொல்லுது அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற இவங்களுக்கு பிடிக்காத அவமானப்படுத்தக்கூடிய குணங்கள் இருக்கிறத சொல்லுது. ஹியூமிலியேட் மீன்ஸ் மேக் அதர்ஸ் ஃபீல் அஷேம்டு. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸினுடைய குரூப்புக்குள்ள தங்களை அந்த கூட்டத்துக்கு சரியானவங்களாகவும் உயர்ந்தவங்களாகவும் மாற்றிக்கிட்டு அவங்கள குறைவானவங்களாக அவமானப்படுத்துகிற மாதிரி நடத்துகிறத குறிக்குது. மேபி அஜய் இஸ் அன்ஹாப்பி வித் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் தி எக்ஸாம்ஸ். மேபி மீனா டசன்ட் லைக் ஹர் பிக் இயர்ஸ் அண்ட் டசன்ட் வாண்ட் எனி ஒன் டு நோட்டீஸ் தெம். ஸோ தி டேன் தர் அட்டென்ஷன் டு அனு, ஹூ இஸ் குவைட் அண்ட் டசன்ட் ரெஸ்பாண்ட். சீயிங் ஹர் ரியாக்ஷன்ஸ் டு த வே தே ட்ரீட் ஹர் மேக்ஸ் தம் ஃபீல் பெட்டர் அபவுட் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். இப்போ அஜய் அவன் எழுதின எக்ஸாம்ஸினுடைய மார்க்ஸ் அவனுக்கு மகிழ்ச்சி தரதா இல்லை. அதே போல மீனா தனக்கு பிடிக்காத அவளுடைய பெரிய காதுகளை அடுத்தவங்க கவனிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாள். அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்களுடைய கவனத்தை அணுவின் பக்கம் திருப்புறாங்க. அவள் தான் ரொம்ப அமைதியாக இருக்கிறா, கிண்டல் பண்ணுறதுக்கு எந்த பதிலும் செய்கிறதில்ல. இதை கவனித்தவங்க அவளை இந்த வகையிலேயே ட்ரீட் பண்ணி இவங்களுடைய ப்ராப்ளம்ஸை மறைச்சிக்கிறாங்க. Bullying needn't always be violent, like hitting someone or verbally abusing them. If a group of children always refuse to include a particular child in their games, that's bullying too. Or if you spread stories about someone and it is causing them sadness. It's quite simple. If through your actions you target someone repeatedly to hurt them, it is bullying. Ragging is another word for bullying. ஒருத்தவங்களை டீஸ் பண்ணுறது அப்படின்றது அடிக்கிறதுனாலேயோ அவங்கள கெட்ட வார்த்தைகள் சொல்கிறதுனாலேயோ இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ ஒரு குழுவாக விளையாடக்கூடிய குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குழந்தைய மட்டும் ஒதுக்கி வைக்கிறதும் அவங்கள டீஸ் பண்ணுறது தான். இல்லை அவங்கள பற்றின தவறான கதைகளை சொல்லி அதன் மூலமாக அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துகிறதும் இதுவும் டீஸ் பண்ணுறதுனுடைய வகையை சேர்ந்தது தான். ஸோ நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களால் நம்ம ஒருத்தவங்கள திரும்ப திரும்பி மனசு கஷ்டப்படுறது தான் புல்லியிங்னு சொல்கிறோம். ராகிங் அப்படின்றது புல்லியிங்குடைய இன்னொரு வார்த்தை. எவ்ரி ஒன் யூஸ்வலி நோஸ் ஹூ த புல்லிஸ் இன் அ ஸ்கூல் கிளாஸ் ஆர் நெய்பர்ஹுட் ஆர் யூஸ்வலி தே எய்தர் அவாய்ட் தெம் அவுட் ஆஃப் ஃபியர் ஆர் சைலண்ட்லி சப்போர்ட் தெம் பிகாஸ் தே வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த குரூப். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தட் அவர் ஆக்ஷன்ஸ் ஆல்வேஸ் ஹாவ் கான்சிக்வன்சஸ். எல்லா குழந்தைகளுக்குமே யார் பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் பக்கத்து வீடுகளில் கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பயந்துக்கிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணணும், இல்லையா அவங்களுக்கு அமைதியாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த குரூப்பில் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்குமே விளைவுகள் இருக்கும். ஹவ் யூ ஹியர்ட் ஆஃப் த டேர்ம் பீர் ப்ரெஷர் ஆர் பீர்ஸ் ஆர் பீப்புள் லைக் ஆர்செல்ஸ் யூஸ்வலி பை ஏஜ் ஆர் காமன் இன்ட்ரெஸ்ட் யுவர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் பீர்ஸ் சம்டைம்ஸ் யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் டிஸ்அக்ரீயிங் வித் சம்திங் தட் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் பட் யூ ஆல்சோ எண்ட் அப் டூயிங் இட் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு பி த ஆட் ஒன் அவுட் இட் கேன் பி சம்திங் சில்லி லைக் Praising a movie everyone's excited about but you're not, or it can be something more serious like ragging another child as a group even if you don't want to. There's huge pressure to act like everyone else and you give in. பீர் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீர் ப்ரெஷர் மீன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் குரூப். ஒரே குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களாலேயே ஏற்படக்கூடிய தூண்டுதல் தான். பீர்ஸ் அப்படின்னா யாருன்னா, நம்மளை மாதிரி நம்மளுடைய வயதை ஒத்தவங்க அல்லது நம்மளுக்குரிய இன்ட்ரெஸ்டோட சேம் இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்கள தான் நம்ம பீர்ஸ்னு சொல்கிறோம். அதாவது நம்முடைய கிளாஸ்மேட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் தான் நம்மளுடைய பீர்ஸு. சில சமயங்களில் நம்ம கவனிக்கலாம், நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காமலே இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் அதுக்கு அக்ரி பண்ணுவோம். அதாவது ஒரு படம் பார்த்துருப்போம், அந்த படம் நமக்கு பிடிக்கவே இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை ஆச்சரியமாக அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். அது மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைய நம்ம எல்லாம் குரூப்பாக சேர்ந்து கிண்டல் பண்ணுறது அப்படின்றதும் நமக்கு பிடிக்காமலாம் இருந்தாலும்
நம்ம அவங்களோட சேர்ந்து செய்கிறோம். எல்லாரையும் போல் நம்மளும் அவங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை உண்டு பண்ணுறோம். Children who are bullied feel dejected, and it's easy to see why. Nobody likes to be singled out and insulted in front of others. They can lose their confidence, feel lonely and isolated. Dejected means sad and depressed. இப்போ எந்த குழந்தைங்களை நம்ம கிண்டல் பண்ணுறோமோ அவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா யாருமே தனியாக இருக்கிறதுக்கும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி அவமானப்படுறதுக்கும் விரும்புறது கிடையாது. அப்படி செய்கிறதுனால அவங்களுடைய தன்னம்பிக்கையை இழந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்டவங்களாம் அவங்க உணர்றாங்க. Bullies often focus on their target's appearance. Why are you so fat? Clothes. Your clothes are always so loose. Abilities. You can't even throw a ball. And family or social circle. Why do you spend so much time with those shows off? நம்ம எப்பயுமே அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறது அவங்களுடைய தோற்றத்தை பற்றின தான் இருக்குது. அதாவது ஏன் நீ இப்படி குண்டாக இருக்கிறன்னு கேட்குறோம், இல்லை அவங்களுடைய உடைகளை பார்த்து ஏன் இவ்வளோ லூஸான உடைகளை போட்டிருக்கிற அப்படின்னு கேட்குறோம், இல்லை அவங்க திறமைகளை கவனித்து உன்னையால் இந்த பாலை கூட ஒழுங்காக த்ரோ பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறோம், இல்லை அவங்களுடைய சோஷியல் சர்க்கிளை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணுறோம். Sometimes such comments can affect the bullied person so much that even have an effect on their health and their routine. They may not feel like eating, fall sick more often, get nightmares, or find it difficult to fall asleep. Concentrating on their studies can be difficult. They can even get injured if the bully uses physical force on them. சில நேரங்களில் இந்த மாதிரியான கமெண்ட் நம்ம சொல்கிறது அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. அவங்களுடைய உடல்நிலையில் மாற்றங்களை உண்டு பண்ணுது. அவங்களுக்கு சரியான சாப்பிட்றதில்ல, அடிக்கடி அவங்களுக்கு உடல்நிலை முடியாமல் போயிடுது. நைட் மேர்ஸ்னால் என்ன? ஃப்ரைட்டனிங் ட்ரீம்ஸ், அதாவது பயப்படக்கூடிய கனவுகளை கண்டு அவங்களுடைய தூக்கம் கெட்டு போகுது. அவங்களுடைய படிப்பில் அவங்களால கவனம் செலுத்த முடியல. நம்ம ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கிண்டல் பண்ணுறதுனால அவங்களுக்கு காயங்கள் கூட ஆகுது. பீயிங் புலிட் கேன் ஆல்சோ மேக் தம் டெவலப் அதர் ப்ராப்ளம்ஸ் வித் இயர் ஓன் பிஹேவியர். தே குட் பிகம் வெரி வித் ட்ரான், ஸ்டாப் டாக்கிங் வித் பீப்புள் அரவுண்ட் தெம், ஆர் தே குட் டிஸ்பிளே எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் சடன்லி. சம்டைம்ஸ் எ சைல்ட் ஹூ இஸ் புலிட் கேன் எண்ட் அப் புலியிங் சம்வன் எல்ஸ் ஜஸ்ட் டு ஃபீல் பெட்டர். இது மட்டும் இல்லாமல் இந்த கிண்டல் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னும் கூட அதிகப்படியான ப்ராப்ளம்ஸ் அவங்களுடைய நடத்தையில் மாறுது. அதாவது அவங்க ரொம்ப ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட பேசுகிறதையே குறைச்சிக்கிறாங்க, திடீர்னு அதிகப்படியான கோபப்படுறாங்க. சில நேரங்களில் இந்த கிண்டலுக்கு உள்ளான குழந்தைங்க அடுத்தவங்கள அதே போல் செய்கிறதன் மூலமாக தான் தங்களுடைய கோபத்தையே குறைச்சிக்கிறாங்க. If you are being bullied or if you know someone who is getting bullied, the best way to stop it is to inform a responsible adult. This can be a parent, a teacher, or anyone who is in a position to do something about the problem. The adult can intervene and help the child who is bullying to reflect and understand their inappropriate and unacceptable behavior. நம்ம எப்படி இந்த கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறத நிறுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களை யாரும் கிண்டல் பண்ணாங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு யாரையாவது கிண்டல் பண்ணாங்களையோ முதல்ல நீங்கள் பெரியவங்கள்ட்ட அதை போய் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க யாராவது உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், இல்லை யார் இந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட போய் முதல்ல சொல்லணும். அப்போ தான் அவங்க இதில் தலையிட்டு அந்த குழந்தைக்கு உதவ முடியும். அதாவது அவங்களுடைய டிசபிலிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சு அவங்களுடைய பிஹேவியரில் சேஞ்சஸை உண்டு பண்ண முடியும். Taking a stand is difficult and not all of us can do it. But you can speak to your peers about not supporting a bully, because not participating in doing something wrong also matters. You can also show your support for the targeted person in small ways. Include them in your games, share things with them, speak to them more, make them feel included. இந்த விஷயத்துக்கு தனியாக நின்று தீர்வு காணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அது எல்லாராலேயும் முடியாது.
நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிண்டல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம இது மாதிரி சொல்லாமல் இருக்கிறது அப்படின்றதும் தவறு தான். இன்னும் கூட போனால் நம்ம அந்த கிண்டல் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் உதவி செய்யலாம். அதாவது நம்ம அவங்கள நம்மளுடைய கேம்ஸில் சேர்த்துக்கலாம், நம்மளுடைய பொருட்களை அவங்களுடைய ஷேர் பண்ணிக்கலாம், இன்னும் அதிகமாக அவங்களுடைய பேசலாம். அதாவது இப்படி செய்கிறதுனால அவங்களும் நம்ம கூட சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. த கீ வேர்ட் டு ஸ்டாப்பிங் புல்லியிங் இஸ் எம்பத்தி. எம்பத்தி மீன்ஸ் த எபிலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அ பர்சன் இன் அ சுச்சுவேஷன் நாட் அஸ் அன் ஆன்லுக்கர் பட் அஸ் சம் ஒன் ஹூ இஸ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸிங் த சுச்சுவேஷன். த மோர் யூ ஃபீல் ஃபார் அதர்ஸ் த லெஸ் யூ வில் வாண்ட் டு புல்லி. இந்த கிண்டல் பண்ணனை நிறுத்தணும் அப்படின்றதுக்கான கீவேர்ட் என்னென்னா எம்பத்தி. எம்பத்தி மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் அதர்ஸ் ஃபீலிங்ஸ். அதாவது அடுத்தவர்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறது, அந்த சுச்சுவேஷனில் அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்கள கிண்டல் பண்ணுறதையே குறைச்சிக்குவோம். சம்டைம்ஸ் சில்ட்ரன் ஹெசிடேட் டு ஸ்பீக் அப் பிகாஸ் ஆஃப் அ சென்ஸ் ஆஃப் லாயல்ட்டி will complaining to an adult about peers who are bullying get them into trouble. For example, if Meena were to tell their teacher about what Ajay does to Anu, would it be wrong? Meena may feel that she will lose Ajay's friendship, but she will feel better by doing the right thing of standing up for Anu. It's important to learn to distinguish between situations which require intervention and those that don't. And remember, she will also be helping Ajay. It is not healthy growing up being a bully, and Ajay too needs help. இப்போ சில சமயங்களில் குழந்தைங்க அவங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுனால கிண்டல் பண்ணுறத சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. பெரியவங்கள்ட்ட அதை பற்றி சொல்கிறதுனால இவங்களுக்கு எது பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஜய் அணுவை கிண்டல் பண்ணுறது மீனாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அஜயை பற்றி போய் பெரியவங்கள்ட்ட சொல்கிறத விட அணுவுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறா. ஏன்னா அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவள் இழக்க விரும்பலை. ஸோ சில சமயங்களில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் அவள் அஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறது தவறு தான். மெனி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஈவன் ஒர்க் பிளேசஸ் ஹாவ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் டு ப்ரிவெண்ட் புல்லியிங் பட் இட் கேன் ஸ்டில் ஹேப்பன். இஃப் யூ நோட்டீஸ் இட் டேக்கிங் பிளேஸ் அரவுண்ட் யூ மேக் ஷுர் யூ ரிப்போர்ட் இட் ஸோ இட் இஸ் ஸ்டாப்டு. யூ வுட் ஹாவ் தென் கான்ட்ரிபியூட்டட் டு எ சேஃபர் அண்ட் மோர் பீஸ்ஃபுல் வேர்ல்டு. நிறைய பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் கடினமான உத்தரவுகள் கிண்டல் பண்ணுறதுக்கு எதிராக இருக்குது. ஆனாலும் சில இடங்களில் இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படி நோட்டீஸ் பண்ணினீங்கன்னா அதை நிறுத்துறதுக்காக பெரியவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதுனால தான் நம்மளால் அமைதியான பாதுகாப்பான ஒரு சமுதாயம் வளர உதவி செய்ய முடியும். டில் நவ் வி ஆர் ஸ்டடியிங் அபவுட் புல்லியிங். ஒரு கிண்டல் பண்ணுறதுனாலையும் கேலி பண்ணுறதுனாலையும் அடுத்தவங்கள டீஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படுது, அதனால் அவங்கவுங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வருது, அதுலேருந்து எப்படி அதை நம்ம ரெமெடி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஸோ மை டியர் சில்ட்ரன், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த காசஸ் ஆஃப் புல்லியிங். ஸோ டோன்ட் ட்ரை டு tease others. Be friendly to all. Okay, children. We will meet in next class with a new lesson. Till then, thank you, children.